நேரம் இப்போது சரியாக 11:08 ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 12:08. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் லண்டன் தமிழ் வானொலி ஃபேட் டிவி பாமுகம். தொடர்வது சமகால விந்தை செய்திகள் பாகம் 108 இணைய தேடல்களுடனான கடந்த வாரத்தின் விந்தையான செய்திகளின் தொகுப்போடு. சமகால விந்தை செய்திகள். பாகம் 108. 20 வயதான காதலரை நம்பியதால் பிச்சை எடுக்கும் நிலைக்குள்ளான 48 வயதான பெண். 20 வயதான காதலரை நம்பி தனது குடும்பத்தினரை பிரிந்த பிரித்தானிய பெண் ஒருவர் ஆப்பிரிக்க நாடான டுனிஷியாவில் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறுகிறார். 20 வயதான காதலரை நம்பி தனது குடும்பத்தினரை பிரிந்த பிரித்தானிய பெண் ஒருவர் ஆப்பிரிக்க நாடான டுனிஷியாவில் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறுகிறார். 48 வயதான செலினா ஹிங்சன் எனும் இப்பெண்ணுக்கு பிரிட்டனில் கடையொன்றில் பணியாற்றிய டுனிஷிய இளைஞர் ஒருவர் ஃபேஸ்புக் மூலம் அறிமுகமானார். அந்த இளைஞர் 20 வயதானவர். எனினும் இவ்விருவரும் காதலிக்க தொடங்கினர். அந்த இளைஞரை திருமணம் செய்து கொள்வதற்காக குடும்பத்தினரின் எதிர்ப்பையும் மீறி டுனிஷியாவுக்கு சென்றார் செலினா ஹிங்சன். டுனிஷியாவில் திருமணம் செய்து கொண்டு இருவரும் மீண்டும் பிரிட்டனுக்கு திரும்புவதாக திட்டமிட்டிருந்தனர். இத்திருமணத்தின் மூலம் தனக்கு பிரித்தானிய விசா கிடைக்கும் என அந்த இளைஞர் நம்பியிருந்தார். ஆனால் ஆங்கில மொழி சோதனையில் சித்தி பெற தவறிய அந்த இளைஞருக்கு பிரித்தானிய விசா மறுக்கப்பட்டது. அதனால் செலினாவை இந்த இளைஞர் கைவிட்டார். அதன்பின் தன்னிடம் பணம் எதுவும் இல்லாத நிலையில் 2 வருட காலம் டுனிஷிய வீதிகளில் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாராம். இறுதியில் டுனிஷிய அரசாங்கத்தினால் செலினா நாடு கடத்தப்பட்டதால் அவர் பிரிட்டனுக்கு திரும்ப முடிந்தது. ஆஹா, 48-க்கும் 20-க்கும் இப்படி ஒரு காதலா! ஃபேஸ்புக் இப்படியான சீரழிவுகளையும் செய்து விடுகிறது. 20 வயது இளைஞன் விசாவுக்காக தூதுவிட்டான். பிரித்தானிய பெண் அவன் பசப்பு வார்த்தைகளில் மயங்கிவிட்டார் போல. தன்னிலை அறிந்து தன் வயது உணர்ந்து ஒருமுறை நிதானமாக சிந்தித்து செயற்பட்டிருந்தால் அந்த பெண்ணுக்கு பிச்சை எடுத்து நிற்கதியாகின்ற அளவுக்கு நிலைமை மோசமாகி இருக்காது. இல்லாத காதலையும் விசாவுக்காக வரவழைத்துக் கொள்ளும் நிலைப்பாடு இப்போது நிலவி வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையும் நிதானமும் தேவைதான். காருக்குள் அடுப்பு பொருத்தி கொண்ட பெண். சீனாவை சேர்ந்த பெண்ணொருவர் குளிரிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக காருக்குள் அடுப்பொன்றை பொருத்தியுள்ளார். இந்த அடுப்பின் மூலம் தனக்கு தேவையான உணவுகளையும் அவர் சமைத்துக் கொள்கிறார். 54 வயதான லீ சியூபெங் எனும் இப்பெண் தனது காரில் இருந்தவாறு உறைதல் எதிர்ப்பு திரவங்களை விற்பனை செய்து வருபவர். தற்போது சீனாவின் பல பகுதிகளில் கடும் குளிரான காலநிலை நிலவுவதால் வியாபார நடவடிக்கைக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக தனது காரின் சாரதி ஆசனத்துக்கு அருகில் அடுப்பொன்றை பொருத்தியுள்ளார் இப்பெண். இதிலிருந்து புகை வெளியேறுவதற்காக புகை போக்கி ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அடுப்பை பொருத்துவதற்கு தனது கணவர் உதவி செய்ததாக லீ சியூபெங் கூறுகிறார். இந்த அடுப்பின் மூலம் காற்று சீராக்கியை இயக்காமலேயே தன்னை குளிரிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதுடன் தனக்கு தேவையான உணவு மற்றும் தேநீரையும் அவர் தயாரித்துக் கொள்கிறார். இந்த அடுப்பு தொடர்பாக போலீசார் தன்னிடம் விசாரித்ததாகவும் ஆனால் வாகனத்தை செலுத்தும் போது அடுப்பை பயன்படுத்துவதில்லை என அவர்களிடம் தான் தெரிவித்ததாகவும் லீ சியூபெங் தெரிவித்துள்ளார். எவ்வாறெனினும் வாகனத்தில் இவ்வாறு அடுப்பு பொருத்துவது சிறந்த நடவடிக்கை அல்ல என சீன போலீசார் தெரிவித்துள்ளனர். சரியா போச்சு, வாகனத்துக்குள் அடுப்பையும் பொருத்தியாச்சு. இன்னும் என்ன பண்ண போகிறார்களோ? ஒரு சமையலறை சவாரி செய்கிறது போல இருக்கிறது. அடுப்பையும் வைத்துக் கொண்டு அதற்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் பெண் எரிதலுக்குள் ஆட்படாமல் இருந்தால் சரிதான். இதை எப்படி? பெட்ரோலுக்கு பக்கத்தில் அடுப்பு. இந்த நுட்பம் எப்படி என்றுதான் புரியவில்லை. புகை கூண்டுக்குள் நிர்வாணமாக சிக்கிக் கொண்ட பெண் தீயணைப்பு படையினரால் மீட்பு.
தன்னிடமிருந்து பிரிந்து சென்ற கணவரின் வீட்டிற்குள் நுழைவதற்காக புகைக்கூண்டு வழியாக நிர்வாணமாக இறங்கிய பெண்ணொருவர் அப்புகைக்கூண்டுக்குள் சிக்கிக்கொண்ட பின் தீயணைப்பு படையினரால் காப்பாற்றப்பட்ட சம்பவம் அமெரிக்காவில் இடம்பெற்றுள்ளது. 35 வயதான இப்பெண் கலிபோர்னியா மாநிலத்தின் வுட்கிரேஸ் நகரில் உள்ள டோனி ஹெர்னாண்டஸ் எனும் தனது முன்னாள் கணவரின் வீட்டிற்குள் அதிகாலை வேளையில் நுழைய முயன்றுள்ளார். கதவு பூட்டியிருந்ததால் மாடியில் ஏறி புகைக்கூண்டு வழியாக இறங்குவதற்கு அப்பெண் தீர்மானித்துள்ளார். தனது ஆடைகளுடன் நுழைந்தால் புகைக்கூண்டுக்குள் இறுகிக் கொள்ள நேரிடும் என கருதிய அப்பெண் நிர்வாணமாக புகைக்கூண்டுக்குள் நுழைந்துள்ளார். ஆனால் அப்போதும் சில அடிகளுக்கு மேல் அவரால் இறங்க முடியவில்லை. இது தொடர்பாக டோனி ஹெர்னாண்டஸ் கூறுகையில், அதிகாலையில் எனது மனைவியின் கூக்குரல் கேட்டது, அவரை தேடி பார்த்தபோது காணவில்லை, எங்கே இருக்கிறாய் என கேட்டபோது தான் புகைக்கூண்டுக்குள் இருப்பதாக கூறினார். புகைக்கூண்டின் மேற்பகுதி கூடாக அவரை வெளியே தூக்கி எடுப்பதற்கு முயன்றேன், ஆனால் அது முடியவில்லை. அதையடுத்து தீயணைப்பு படையினருக்கு தகவல் கொடுத்தேன் என தெரிவித்துள்ளார். இரு மணித்தியாலங்களின் பின்னர் தீயணைப்பு படையினரால் அப்பெண் மீட்கப்பட்டுள்ளார். இத்தம்பதிக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். ஆனால் தற்போது அப்பெண் வேறொரு வீட்டில் வசித்து வருகிறார் எனவும் எப்போதாவது இவ்வீட்டுக்கு வருவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர் நடந்து கொண்ட விதம் எனக்கு பிடிக்கவில்லை, அது எனது பிள்ளைகளுக்கும் நல்லதல்ல, எனவே அவரை வீட்டுக்கு வரவேண்டாம் என நான் கூறியிருந்தேன் எனவும் டோனி ஹெர்னாண்டஸ் தெரிவித்துள்ளார். அடடா, நல்ல இடம் பார்த்து நுழைந்திருக்கிறார், அதுவும் நிர்வாணமாக. குறுக்கு வழி தேடியதால் புகை கூண்டிற்குள் சிக்குப்பட்டிருக்கிறார். எதற்கு இந்த அவஸ்தை? கதவை தட்டி உள்ளே போவது ஒருவேளை இவருக்கு கௌரவ குறைச்சலாக இருந்திருக்குமோ? ஆனாலும் இவருக்கு தைரியம்தான். எனது சத்திர சிகிச்சை எப்படி நடக்கிறது? மூளை சத்திர சிகிச்சையின் போது விழித்தெழுந்து கேள்வி கேட்ட யுவதி. மூளை சத்திர சிகிச்சைக்குள்ளான யுவதி ஒருவர் சத்திர சிகிச்சைக்கு மத்தியில் விழித்தெழுந்து அச்சத்திர சிகிச்சை எப்படி நடக்கிறது என மருத்துவர்களிடம் கேட்ட சம்பவம் போலந்தில் அண்மையில் இடம்பெற்றுள்ளது. 19 வயதான ஈகா ஜெசிகா எனும் யுவதியே இவ்வாறு மூளை சத்திர சிகிச்சைக்கு மத்தியில் விழித்தெழுந்து மருத்துவர்களை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளார். இந்த யுவதிக்கு மூளையில் புற்றுநோய் கட்டியொன்று இருந்ததால் அவரை குணப்படுத்த சத்திர சிகிச்சை செய்வதற்கு மருத்துவர்கள் தீர்மானித்திருந்தனர். போலந்தின் கட்டோவிஸ் நகரில் உள்ள வைத்தியசாலையில் அண்மையில் ஜெசிகாவுக்கு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டது. அவரின் தலையின் மேல்பாகத்தை பிளந்து மூளையில் உள்ள புற்றுநோய் திசுக்களை மருத்துவர்கள் அகற்றிக் கொண்டிருந்தனர். அவ்வேளையில் திடீரென எழுந்த ஜெசிகா மருத்துவர்களை பார்த்து தனது சத்திர சிகிச்சை எப்படி போகிறது என்று கேட்டுள்ளார். அவர் எழுந்த சமயத்தில் அவருடைய தலை பிளக்கப்பட்டு மூளை வெளியே தெரிந்து கொண்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான தருணத்தில் அந்த யுவதிக்கு உணர்வு திரும்பி அவர் பேச ஆரம்பித்ததை கேட்டு மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அந்த பெண்ணுக்கு மீண்டும் மயக்க மருந்து கொடுத்து சத்திர சிகிச்சையை முடித்தனர். இச்சம்பவம் குறித்து மேற்படி வைத்தியசாலை மருத்துவர்கள் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு முறையாக மயக்க மருந்து கொடுக்கப்பட்டதா என்பது குறித்தும் விசாரிக்கப்படுகின்றது. ஆனால் அந்த யுவதி எவ்வித வழியையும் உணரவில்லை எனவும் ஒரு கட்டத்திலும் ஆபத்திற்குள்ளாகவில்லை எனவும் அவர் மிக இயல்பாக காணப்பட்டார் எனவும் பேராசிரியர் டுவிட் லாரிஸ் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவர் விழித்தெழுந்த வேளையில் பார்க்கவோ தொடுகையை உணரவோ முடியவில்லை எனவும் அப்பேராசிரியர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சத்திர சிகிச்சையின் பின்னர் இது குறித்து கருத்து தெரிவித்த ஜெசிகா, மருத்துவர்கள் பேசிய விடயங்கள் எனக்கு நினைவில் இல்லை, ஆனால் நான் வளர்க்கும் பூனைகள் குறித்து தான் பேசியதாக மருத்துவர் ஒருவர் கூறினார். இந்த சத்திர சிகிச்சை காரணமாக நத்தார் கொண்டாட்டங்களை இழந்தேன், ஆனால் சத்திர சிகிச்சை வெற்றி அடைந்ததால் தற்போது மிகச் சிறப்பாக உணர்கிறேன் என்கிறார் ஜெசிகா. அடடா, இது எப்படி முடிந்தது என்றுதான் தெரியவில்லை. சத்திர சிகிச்சையின் போது கொடுக்கப்படும் மயக்க மருந்தின் நிமித்தம் பல மணி நேரம் உணர்வற்ற நிலையில் இருப்பதையே பார்த்திருக்கிறோம். அதையும் தாண்டி இவர் சத்திர சிகிச்சையின் போது எழுந்திருக்கிறார், பேசியிருக்கிறார் என்றால் சிந்திக்க முடியவில்லை. ஆனாலும் இது நடந்திருக்கிறது. நாயினால் துப்பாக்கியால் சுடப்பட்ட நபர். அமெரிக்காவை சேர்ந்த நபர் ஒருவர் தனது நாயினால் சுடப்பட்டு படுகாயமடைந்த சம்பவம் அண்மையில் இடம்பெற்றுள்ளது. 46 வயதான ரிச்சர்ட் பிப்ஸ் என்பவர் தனது வாகனம் ஒன்றில் தோட்டா நிரப்பப்பட்ட 300 வின்செஸ்டர் மேக்னம் ரக துப்பாக்கியை வைத்திருந்தார். வாகனத்திலிருந்த அவரின் நாய் இத்துப்பாக்கியின் மீது காலை வைத்த போது துப்பாக்கி விசை அழுத்தப்பட்டு ரிச்சர்ட் பிப்ஸின் மீது தோட்டா பாய்ந்தது. இதனால் ரிச்சர்ட் பிப்ஸ் படுகாயமடைந்தார். அவருக்கு உயிராபத்து இல்லை என்ற போதிலும் அவரின் கையொன்றை அகற்ற நேரிடலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
அசட்டை இனத்தால் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது என போலீஸ் அதிகாரியான ஸ்டீவ் காசிசே கூறியுள்ளார். தோட்டா நிரப்பப்பட்ட துப்பாக்கி ஒன்றையும் நாயையும் இவ்வாறு வாகனத்தில் வைத்திருப்பது பாதுகாப்பானதல்ல என அவர் தெரிவித்துள்ளார். தனது 42 வருட பணிக்காலத்தில் நாயொன்றினால் மனிதர் ஒருவர் சுடப்பட்டதாக கேள்விப்படுவது இதுவே முதல் தடவை எனவும் அவர் கூறியுள்ளார். இது உண்மையில் அவரின் கவனையினத்தால் அறிவீனத்தால் அவர் அவருக்கு தேடிக்கொண்ட உபத்திரவம். தோட்டா நிரப்பிய துப்பாக்கியை யாரும் காரில் வைத்திருப்பார்களா? நாய்க்கு என்ன தெரியும்? கால் துப்பாக்கியின் பக்கம் போனதால் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது. உயிர் போகாமல் கையளவில் போனது அவரின் அதிர்ஷ்டமே. ஒரு சின்ன கவனையினத்தால் கையையும் இழக்கும் அபாயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கவனம் எதிலும் தேவை. பாட்டு பாடியதால் பிரபல திபெத்திய பாடகருக்கு 4 ஆண்டு சிறை. திபெத்திய மக்களை அரசியல் ரீதியாக ஒன்றிணைக்கும் விதமாக பாடல்களை பாடிய பிரபல திபெத்திய பாடகர் கல்சாங் யாஃபெலுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சீன நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 39 வயதான பிரபல பாடகர் கல்சாங் திபெத்திய மொழியை மக்கள் பேச மற்றும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் பாடல்களை அங்கு நடந்த கச்சேரி ஒன்றில் பாடியிருக்கிறார். இந்நிலையில் இவர் பாடியது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக கூறி சிசுவான் மாகாண நீதிமன்றம் அவருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை அறிவித்துள்ளது. இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அவரது உதவியாளருக்கும் 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாடகர் கல்சாங் இதே அரசியல் தொனியிலான பாடல்களை கடந்த 2012 ஆண்டு நடந்த தொடர் இசை கச்சேரியில் பாடியிருக்கிறார். 2013 திபெத்திய தலைநகர் லாசாவில் இதே போன்ற பாடல்களை பாடியதற்காக கல்சாங் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு என்ன சொல்லுவதென்றே புரியவில்லை. இந்த பாடகர் 4 ஆண்டுகள் உள்ளே தள்ளுவதற்கான குற்றத்தையா செய்திருக்கின்றார்? சுதந்திரமாக பாடல் கூட பாட முடியாத அளவுக்கு இந்த நாட்டில் மக்கள் அவதிப்படுகிறார்களோ? இந்த செய்தியை மேலோட்டமாக பார்க்கும் போது தனிப்பட்ட உரிமைகள் கூட மறுக்கப்படுகின்ற நிலை இருக்கும் போல என்ன தோன்றினாலும் உள் செயற்பாடுகள் எது என்று தெரியாமல் விமர்சிப்பதும் தவறுதான். எது எப்படி என்றாலும் பாடலை பாடியவர் இவர் என்றால் பாடலை எழுதியவரை என்ன செய்தார்களோ? இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் அடுத்த வாரத்தில் விந்தை செய்திகளோடு சந்திப்போம். விந்தை செய்திகள் பாகம் 108 பார்த்தீர்கள் கேட்டீர்கள். கடந்த வாரத்தின் விந்தையான செய்திகளின் தேடலுடனான தொகுப்புடன் இந்த வாரமும் 108 பாகம் உங்களோடு வந்து சேர்ந்தது. எனவே இதிலும் கூட தெரிந்த செய்திகள் நிறைய இருக்கும், தெரியாத செய்திகளும் இருக்கும். எனவே கேட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள், தெளிந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விந்தை செய்திகளை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.